வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கொள்ளு ஒரு முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு அஞ்சாறு பல், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, நான் சின்ன சின்னதாக இருக்கிறனால மூணு எடுத்துருக்கேன். வரமிளகாய் ரெண்டு, உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், மல்லி, மிளகு, புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளு வறுத்து வச்சுருக்கேங்க, இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு கடாயில் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக அந்த மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு. ஜாரு, மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு பருப்புன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்தாச்சு. இப்போ இது கூட சீரகம், கொத்தமல்லி, மிளகு, பூண்டு நாலு பல் எடுத்திருந்தேன், ரெண்டு பல் மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய், தக்காளி அரிஞ்சு இது கூடையே போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, இப்போ அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்தாச்சு, இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். புளி இதை கரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, பூண்டு அரைக்கும் போது ரெண்டு பல் போட்டேன், மீதி ரெண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், நறுக்கி போடாதீங்க, தட்டிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் இப்போதை ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இனி கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுங்க, இனி மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.